மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு அப்பாவும் மகனும் சேர்ந்து வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அப்பா பையனை கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த எக்ஸிபிஷனில் வரிசையாக உள்ளே நுழைஞ்சோன்னே நிறையா ஒண்டர்மெண்ட், ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையன் அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக பார்க்குறான். அப்போ பார்க்கும் பொழுது மெல்ல மெல்ல அந்த எல்லா ஆச்சரியங்களுக்குள்ளேயும் அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு இருந்ததை அவனே மறந்துட்டான். மெல்ல மெல்ல அப்பாவின் கை நழுவப்பட்டது. மகன் தனித்து விடப்பட்டான். கூட்டத்தில் பிரிஞ்சிடறாங்க அப்பாவும் பையன். கொஞ்சம் தூரம் இப்படியே அந்த எக்ஸிபிஷனை தனியாகவே ரசிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் சடனாக அவனுக்கு தெரியுது தன்னோட அப்பா கிட்டேருந்து அவன் நழுவப்பட்டது. அப்பா கிட்டேருந்து தான் பிரிஞ்சிட்டோங்கிறத அப்புறம் உணர்றான். அந்த மொமெண்ட்லேருந்து அந்த எக்ஸிபிஷனில் அவனுக்கு எந்த ஒண்டர்மெண்ட்டும் இல்லை, எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை. அப்படியே தனித்து ஒரு காட்டில் விடப்பட்ட ஃபீலிங் இம்மிடியேட்டாக அவனுக்கு வந்துடுது. அப்பாவை தேடுறான், எக்ஸிபிஷன் பூரா ஓடி தேடுறான். அதுக்கு முன்னாடி அவன் கண்களுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக சந்தோஷமாக தெரிஞ்ச எல்லாமே இப்போ ரொம்ப அவனுடைய பார்வையை விட்டு அகன்று பெருமனை ஒரு காட்டில், அடர்ந்த காட்டில் தனியாக மாட்டிக்கிட்டு அலையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க அப்பாவை தேடுறான். தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறான். அவங்க அப்பா கையை பிடிச்சோடனே அவனுக்கு பழைய நிம்மதி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஹோல்டை வந்து நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமே விட்டுறவே கூடாது அப்பாவை அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறான் அப்படிங்கிறதான் கதை. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு அந்த கைகளை பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த எக்ஸிபிஷனை திருப்பி பார்க்க தொடரும் பொழுது அவனுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை உணர்றான். முன்ன கூட அப்பாவை பிடிச்சிக்கிட்டு இருந்தானே வழியே அப்பாவை பிடிச்சிட்ருக்குறோன்ற உணர்வு இல்லை. ஆனால் இப்போ அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு பாதுகாப்புக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற உணர்வோடு மற்ற விஷயங்களை அவனால் ரசிக்கும் பொழுது அந்த எக்ஸிபிஷனை டோட்டலாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இதே நிலையில் தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நம்ம புதுசு புதுசாக நிறையா விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம அறியாமலே நம்ம இறைவனோட தொடர்பில் இருக்கோங்கிறத மறந்து போயிடும். இறை தொடர்பில் இருக்கிற உணர்வு விட்டு போனதோட ஒரே விளைவு தான் ஒரு கட்டத்தில் டக்குன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை, பயம், சோகம், அச்சுறுத்தல்கள்ன்று நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி சூழ்ந்துக்கிற மாதிரி நம்ம உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நமக்கு பிடித்தமாக இல்லாமல் போயிடுது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அலட்சியமாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது நமக்கு. ஆகா, மீண்டும் அந்த இறை தொடர்பை நாம் ஏற்படுத்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்காது, நிச்சயமாக கொண்டாட்டமாக இருக்கும். ஆகையால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த இறை தொடர்புங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆல்ரெடி இருக்குது. புதுசாக எதுவுமே பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. நமக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறத நம்ம தொலைச்சிட்டோம். தொலைச்சிட்டோன்னா அதோட தொடர்பில் இருக்கிறோங்கிற ஞாபகத்தை தொலைச்சிட்டோம். அதை பற்றின உண்மையை நம்ம வந்து மறந்துட்டு வேறு விஷயங்களெல்லாம் எதுலாம் நிலை இல்லையோ அதெல்லாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டனால்தான் இந்த வாழ்க்கையை திண்டாட்டமாக நாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். திண்டாட்டத்தை கொண்டாட்டமாக மாற்றணும்னாக்கா எப்பொழுதும் உள்ளே நமக்குள்ளே ஒன்று, நம்ம எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையும் எப்படி அந்த அப்பா அந்த மகனை கை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளை எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பாக உள்ளே ஒன்று இருந்து வழி நடத்திக்கிட்டே இருக்குங்கிறத ஞாபகத்தோடையே தொடர்வோம். நம்மளுடைய வாழ்நாட்கள் சந்தோஷமயமான வாழ்நாட்களாக நிச்சயமாக அமையும்னு சொல்லி இந்த நிகழ்வை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.